ஸ்கின் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஹேரும் வந்து ரொம்ப நல்லா வளரணும், அதாவது வந்து எந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா 2-in-1 ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ட்ரிங்க்னால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே ஓடி போயிடும், ஹேர் ப்ராப்ளம் எல்லாமே ஓடி போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா சேனல் க்ரோ எங்கர் வித் மகா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து வெளியில் அப்ளிகேஷன், ஹேரில் மாஸ்க் போடுறோம், ஆயில் தேய்க்கிறோம், மசாஜ் பண்ணுறோம், ஸோ இதெல்லாம் விட நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டர்னலாக என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். ஹேர் க்ரோத்துக்கு வந்து மாஸ்க் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு இம்பார்ட்டன் நம்ம உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்களும் வந்து அந்த ஹேர் க்ரோத்துக்கு வந்து அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி பொருள்கள் சாப்பிட்றப்போ வந்து வந்து இன்னும் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருள்கள் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் பண்ணுறோம், அந்த ட்ரிங்கில் வந்து குடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே காடு மாதிரி முடி வளரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து க்ரோத், ஹேர் க்ரோத் வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த ஹேர் ட்ரிங்க் வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா, வாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்கன்னா, இந்த க்ரோ எங்கர் வித் மகா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்கும். அது ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு வந்து அல்டிமேட்டாக நிறைய டிப்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். மேக்கப் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கும், ஃபேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. அதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பம்ப்கின் சீட் எடுத்துக்கலாம். பம்ப்கின் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. பம்ப்கின் சீட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் வந்து ஃபால் ஆகிறத வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணும். இன்டேக்காக எடுக்கிறப்பவே வந்து டெய்லி 2-3 இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். ட்ரைடு ஃபார்மில் கூட கிடைக்கிது, இது வந்து ராவாக பச்சையாகவே இருக்குது. ட்ரைடு பம்ப்கின் கூட கிடைக்கிது, நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது வந்து ராவாக இருக்கிறனால கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போது இந்த ட்ரிங்க்குக்கு. அடுத்தது வந்து நிலக்கடலைங்க. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். நான் வந்து ஆர்கானிக் வாங்கியிருக்கேன். ஸோ நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மலிவான விளைவிலே கிடைக்கிற ஒரு பொருள், ஆனால் ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அதில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து இது பேர் வந்து ஃப்ளாக்ஸீடு. ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. நம்மளுடைய சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் மாஸ்க் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்டெக்காக எடுக்கிறப்பையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. அடுத்தது வந்து ஓட்ஸ். ஸோ ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேல்புக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லது, ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும்ல ஸ்கேல்பில், அவங்களுக்குலாம் வந்து ஓட்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுங்க. வந்து ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட் தேவை, அது என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 1 ஸ்பூன் இதில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வந்து தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறோம். இதில் வந்து ஃப்ளாக்ஸீடு வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீடு வந்து ஒரு மாதிரி ஒரு கொழகொழப்பு தன்மை கொடுக்கும். ஸோ அந்த கொழகொழப்பு தன்மை வந்து நம்ம வந்து அதை அரைச்சி குடிக்கிறப்ப வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ளாக்ஸீடை ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கொள்ளு எப்படி ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரிக்கே வந்து நம்ம ஃப்ளாக்ஸீடும் வந்து அப்படியே ராவாகவே சாப்பிட்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அந்த ஃப்ளாக்ஸீடு வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுலேயே போட்டு இந்த கடலையும் போட்டு நம்ம வந்து லைட்டாக அந்த சூட்டில் கொஞ்சம் எடுத்தால் போதும். ஸோ இப்போ இதெல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து சோக் பண்ணி வச்சிட போகிறோம். நல்லா ஊறணும், ஊறினாதான் வந்து இதோடைய பாடியில் வந்து அதை வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும். பாதாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சாப்பிட்றத விட ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றப்ப வந்து அதோடய பெனிஃபிட்ஸே வந்து டபுள்
டைம் கிடைக்கும். ரெண்டாவது டைஜிஷனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே போட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். ஸோ இந்த ஓட்ஸு தேங்காய் அது ரெண்டும் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து எப்போ வந்து அரைக்க போகிறோமோ, இதை நைட்டு ஊற வச்சிட்டேன் இல்லையா, ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து நான் அதில் கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அது வந்து திக்காக நம்ம ஹேரை வந்து வளர வைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷைனியாக ஷில்கியாக ஹேர் போகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக தேங்காய் வந்து டெய்லி ஒரு பீஸாக சாப்பிடணும். ரொம்ப வந்து அப்படியே லாங்கான அதாவது நீட்டமான கூந்தலுக்கு ஆசைப்படுறவங்க எல்லாமே தேங்காய் வந்து சாப்பிட்டே ஆகணும். ஹேர் லாஸை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய இந்த ட்ரிங்க் வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லை இன்னும் கூட நல்லா டைல்யூட் பண்ணி அப்படியே குடிச்சிருந்தாலும் குடிச்சிடலாம். பட் இதை வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து அட்லீஸ்ட் கொடுங்க. இது பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி அரைச்சி வந்து நல்லா ஜில் பண்ணி கூட குடிக்கலாம். இப்போ வந்து நார்மலாகவே குடிச்சிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா அரைச்சிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அங்கங்கே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பிடிக்கிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ட்ரிங்க். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், வேறு என்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.